ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்நி சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து இது மகிழ்நி சேனலில் ஏற்கனவே பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து நான் பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணி வேக வச்சு சேர்க்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். எவ்வளோ சூப்பரான டேஸ்டான பால் கொழுக்கட்டை, எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து கிராமத்தில் எப்படி சிம்பிளாக செய்வாங்களோ அதுமாரி தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் பால் கொழுக்கட்டை வீடியோ சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது வந்து நான் பாசிப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன், அது பாசிப்பருப்பு சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். பாருங்க, நான் இப்போ இந்த கப்புட்டு 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இதுதான் அளவு நமக்கு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். ஸ்வீட்டுங்கிறதுனால நான் இனிப்பு எடுத்திருக்கேன், அதிகம் உப்பு எடுத்திருக்கேன். உப்பு வந்து நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா உப்போட டாமினேஷன் வந்து அதிகமாகிரும். அதனால் கொஞ்சமாக போட்டாலே உப்பு வந்து உப்பு இருக்க மாதிரியே நமக்கு காட்டும், பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நமக்கு மாவு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு தட்டு எப்படி வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சுட்டு பாருங்கள், அவ்வளோதான். நம்ம என்ன சேஃப் வேணாலும் இந்த பால் கொழுக்கட்டையில் செஞ்சு போட்டுக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லா நிறையா சேஃப்ஸ் இருந்துச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கைட்டே இந்தமாரியும் நம்ம பண்ணி போட்டுக்கலாம். இந்தமாரி நீள நிலமாகவும் பண்ணி போடலாம், விளக்கு செய்யலாம், நிறையா செய்யலாம். இதில் பாருங்கள், இதேமாரி நம்ம உருண்டையாகவும் நீளமாகவும் என்ன சேஃப் வேணாலும் நம்ம இப்போ இது இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம உருண்டை சேஃப்லேயோ இதில் நீள சாக்குலேயோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவில் கொழுக்கட்டை பாருங்கள், இப்படி ஊட்டி வச்சாச்சு. இந்த சேஃப்லேயும் வச்சுருக்கு, இந்த சேஃப்லேயும் வச்சுருக்கு பாருங்கள். இப்போ நான் இந்த மாவை கொஞ்சம் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதை தான் நம்ம நல்லா மாவு திக்காகிறதுக்கு கடைசியில் கரைச்சி ஊற்ற போகிறோம் தண்ணியில். அதனால் தனியாக வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நமக்கு பருப்பு வந்து 1/4 பதம் நல்லா வெந்துட்டு பாருங்க. இந்த 1/4 பதம் வேகையிலே நம்ம இப்போ இந்த கொழுக்கட்டையை போகிறோம், உள்ளே போட்டுடணும். கொழுக்கட்டையை உள்ளே போட்டுட்டு அப்படியே கொழுக்கட்டை மெதுவாக இருக்கையிலே ஒரு கிளறி கிளறி விட்டுறணும். அப்போ தான் அந்த மாவோட மாவும் கொஞ்சம் அந்த தண்ணியில் பட்டு வலுவலுன்னு ஆகும். இப்போ பாருங்கள், மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரையிலே அந்த பருப்பும் 1/4 பதம் வெந்தது நல்லா முழுசாக வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கொதிச்சு வரட்டும் இனிமேல். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பாசி பருப்பு பாருங்கள் ஃபுல்லாகவே வெந்துட்டு நல்லா மையாக வெந்துட்டு பாருங்கள், கொழக்கொழன்னு. அதேமாரி நமக்கு உருண்டையும் நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுடலாம். நம்ம வந்து மாவு வந்து 2 கப்பு மாவு எடுத்தோம். இப்போ நான் 1 கப்பு போட்டிருக்கேன், இன்னொரு 1/2 கப்பு போடுறேன். தேவைன்னா இன்னொரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். 2 கப்புக்கு 2 கப்பு வெல்லம் போடலாம். ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க 1/2 கப்பு 1 1/4 கப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ இனிப்பு கம்மியாக தேவைப்படுதோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக தான் வேணும், எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 கப்பு போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், 1 1/4 கப்புக்கே நல்லா 1/2 கப்புக்கு 1 1/4 கப்புக்கே நல்லா வெல்லம் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் வந்து சுக்கை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இது வந்து எதுக்கு போடுறாங்கன்னா, அந்த காலத்தில் சளி பிடிச்சிச்சின்னா அந்த சுக்கு எல்லாமே போட்டு இந்த மாதிரி செய்வாங்க. பால் கொழுக்கட்டை செய்யல சளி பிடிச்சவங்களுக்கு உடனே சளி வந்து நல்லாயிரும், அதுக்காக தான் சுக்கு போடுவாங்க. சுக்கு வந்து இயற்கையாகவே நமக்கு உடம்புக்கு நல்லது. நீங்கள் இதில் ஏலக்காய் வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா ஏலக்காவும் போட்டுக்கலாம். நம்ம மிச்சம் வச்சுருந்த மாவை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம்.
இப்ப பாருங்க நம்ம மாவு நல்லா கரைச்சாச்சு இப்ப நம்ம இத அடுப்புல இருக்கிற பால் கொலக்கட்டையில ஊத்திடலாம் பாருங்க நம்ம மாவை ஊத்தையுமே டக்குன்னு நமக்கு வந்து கட்டி ஆயிரும் பாருங்க எவ்வளவு கட்டி ஆயிட்டுன்னு உடனே கட்டி ஆயிட்டு வெல்லம் அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 கப் மாவுக்கு 2 கப் வெல்லம் போட சொன்னேன் ஆனா 1.5 கப் இல்லனா 1.75 கப் அதுவே கரெக்டா இருக்கு நான் இப்போ வந்து 1.75 கப் தான் போட்டுருக்கேன் சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க அதுக்குள்ளே நல்லா கட்டியாயி வந்துருக்கு பாருங்க ரொம்ப கட்டியாவது பாருங்க இப்போ நம்ம இதுல டேஸ்ட்க்காக கடைசி தேங்காய் பால் ஊத்துறோம் தேங்காய் பால் ஊத்துனோம்னா அதோட சுவையே சூப்பரா இருக்கும் பாருங்க நான் ஒரு தேங்காய் எடுத்து அத வந்து அந்த கட்டியான தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அத mix பண்ண போறேன் இப்போ உங்களுக்கு இவ்வளவு கட்டியா இருக்குல்ல அந்த தேங்காய் பால் ஊத்தையும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும் அவ்வளவுதான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பால் கொலக்கட்டை பார்த்தாலே சூப்பரா இருக்கு இப்போ இது லைட்டா கொதி வர்ற மாதிரி வரையில நம்ம ஆஃப் பண்ணிரணும் ரொம்ப தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் கொதிக்க விட கூடாது டேஸ்ட் போயிடும் இப்போ பாருங்க லைட்டா கொதி வர்ற மாதிரி வருதா அந்த நேரத்துல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் அவ்வளவுதான் இதுக்கு மேல விட்டா நமக்கு தேங்காய் பால் ஒரு மாதிரி தரஞ்ச மாதிரி ஆயிரும் பாருங்க சூப்பரான பால் கொலக்கட்டை ஈஸியா நம்ம செஞ்சாச்சு நாங்க இப்போ இத வந்து மொட்டை மாடியில போய் ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட போறோம் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம பாசிப்பருப்பு போட்டு பால் கொலக்கட்டை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம் இதுல நம்ம தேங்காய் பாலும் ஊத்துறதுனால இன்னுமே டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மகிழ்நி சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்